Hi friends, this is Ari. Cinema Buzz update la or superana or update on a condenserka. அதாவது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா கொரோனாவோட அந்த லாக்டவுன் பார்த்தீங்கன்னாக்கா பல பேருக்கு வந்து இந்த கஷ்டத்தை கொடுத்துருக்குதான் சொல்லணும். அந்த வகையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு புறநகர் ஏரியான்னு சொல்லலாம், புதுக்குப்பம். அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து அரசு ஆரம்ப பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சாரோடைய ஆரம்பம் வந்து உதவி செஞ்சுருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ஆரம்ப பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய அந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா முக்காவாசி பேர் வந்து ஏழ்மையில் ரொம்பவே கஷ்டப்படுத்துனிருக்காங்க தான் சொல்லணும். அப்படி கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அந்த பேரண்ட்ஸுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அந்த ஸ்கூலோடைய ஹெட் மாஸ்டர் என்ன பண்ணிருக்காங்கனாக்கா, கிறிஸ்மஸ் ராணின்றவங்க ரஜினி சாரோடைய ஆரம்பம் கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க. ஸோ உடனே நெல்லை ரஜினி மக்கள் மன்றத்தில் இருக்கக்கூடிய இணை செயலாளர் பாலகிருஷ்ணன் அவருடைய தலைமையில உடனே அமௌண்ட் எல்லாம் சேகரிச்சு உடனே ஒரு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த ஸ்கூல்ல படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுடைய அந்த குடும்பத்தாரர் கூட்டு அரிசி காய்கறி எல்லாம் வழங்கியிருக்காங்க. ஸோ இது அந்த ஏரியால இருக்கக்கூடிய அந்த மக்களால வெகுவாக பாராட்டப்பட்டிருக்கதான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு ஹெட் மாஸ்டர் இருக்காங்க, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிறவங்க ஏதாவது ஒரு உதவி வேணாக்கா அரசாங்கத்தை தான் போய் கேட்பாங்க. ஆனால் அவங்க இதுக்கு நேர்மாறாக ரஜினி சார் கிட்ட போய் கேட்டிருக்காங்க, ரஜினி சாரோட ஆரம்பமோட கதவை தட்டிருக்காங்க தான் சொல்லணும். அதற்கு உடனே வந்து பலன் கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து சோசியல் மீடியால சில பேர் கேலிங் கிண்டலமா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னாக்கா, ஸோ ஒரு ஹெட் மாஸ்டர் இருக்கிறவங்க நீங்க அரசாங்கத்துக்கிட்ட தானே போய் கேட்கணும், நீங்க இபிசி கிட்ட தானே போய் சொல்லணும் அப்படின்ற மாதிரி கேலிங் கிண்டலமா பேசிருக்காங்க. அதற்கு உடனே ரஜினி சாரோடைய ரசிகர் ஒரு தரமான ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, விடுங்கப்பா, நீங்க சொல்றீங்க அவங்களை இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஎம் கிட்ட போய் கேளுங்கன்னு சொல்றீங்க, ஆனா அவங்க நாளைக்கு வருங்கால சிஎம் கிட்ட கேட்டிருக்காங்க, ரெண்டும் ஒண்ணு தானே, விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். அடுத்தது இதே நெல்லை மாவட்டத்துல இன்னொன்னு சூப்பரான ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அது என்னன்னு பார்த்துடலாம். அதாவது மேலப்பாளையம் மண்டலத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை கிட்ட இருக்கக்கூடிய அம்மா உணவகத்துல முகக்கவசம் அணியாம வராங்களோ அவங்களுக்குலாம் நெல்லை மாவட்ட ரஜினி மக்கள் மன்ற சார்பாக இலவச மாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நிகழ்ச்சி இன்னைக்கு காலையில் நடந்திருக்கு. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், அம்மா உணவகத்துக்கு வரவங்க முக்காவசி பேர் வந்து வறுமையில் வாடுறவங்க, காசுக்கே வழி இல்லாமல் இருக்கிறவங்க தான் அங்கே வருவாங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து நீங்கள் முகக்கவசம் எல்லாம் எதிர்பார்க்கறது வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் தான். அவங்களாம் பாமர மக்கள், அவங்களாம் வந்து அதெல்லாம் பெருசாக எடுத்துப்பாங்களான்னு தெரியல. இருந்தாலுமே கூட அவங்களுடைய அந்த ஹெல்த் கண்டிஷன் ரொம்பவே முக்கியமா இருக்கு. ஏன்னா அங்க வரவங்க பாதி பேருக்கு மேல இருக்கிறவங்க வயசானவங்க, சோ அவங்களுக்கு வந்து நோய் தொற்று வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அக்கறையில ரஜினி சாரோட ஆரம்பம் டைரக்டா அந்த இடத்துக்கு வந்து எல்லாருக்குமே இலவசமா அந்த முகக்கவசத்தை கொடுத்துருக்காங்க. இது இப்போ நெல்லை மாவட்டம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா பயங்கரமா பரவி இருக்கு. சோ நியூஸ் பேப்பர்லாம் அதுக்கு வந்து பாராட்டுகள் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா சொல்லனாக்கா மக்கள் மத்தியில ரஜினி சாரோட போட்டோ பதிக்கப்பட்ட அந்த மாஸ்க் வந்து ரொம்ப வைரலா இருந்ததுலாம் சொல்லணும். எல்லாருமே விரும்பி வாங்கியிருக்காங்க. அதுல வந்து ஒரு வாசகமும் இடம்பெற்றிருக்கு, அரசியல் மாற்றம் ஆட்சி மாற்றம் இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்கு இல்லை அப்படின்ற அந்த வாசகம் அதுல இடம்பெற்றதா. இதுல இன்னொரு ஹைலைட்டான ஒரு விஷயம் நான் சொல்லுவேன். சோ ஃபேன்ஸ் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க, இப்போ சொல்லுங்க ரஜினி சாரோட ஆரம்பம் த்ரூ அவுட் தமிழ்நாடு எந்த அளவுக்கு மக்களிடையே ஒரு பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்றதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் நான் சொல்லலாம் இந்த ஒரு விஷயத்த. நீங்க எந்த அளவுக்கு உங்க ஏரியால இருக்கக்கூடிய ஆரம்பம் ரொம்ப ஆக்டிவா செயல்பட்டிருக்காங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ அதன் மூலியமா ஹேட்டர்ஸுக்கு கண்டிப்பா அது தெரிய வரும். இதை பத்தி உங்களோட கருத்துன்றதை கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.